நவக்கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் எப்பொழுதுமே நேர்கதியில் செல்வார்கள் சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் எப்பொழுதுமே பின்னோக்கி நகர்வார்கள் நவக்கிரகங்களில் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி போன்ற ஐந்து கிரகங்களும் சில நேரங்களில் வக்ரம் பெறுவார்கள் சனி குரு சில நேரங்களில் அதிசாரமாக செல்வார்கள் குரு பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார் இந்த குரு பெயர்ச்சியால் எந்த ராசிக்கு நன்மை பாதிப்பு என பார்க்கலாம் மீன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடான கர்மஸ்தானத்தில் குடியேறுகிறார் நீண்ட நாள் உடல் பாதிப்பில் இருந்து உங்களின் தாயார் குணமடைவார் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் பண முதலீடுகளை கவனமாக கையாளுங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் குரு பார்வை ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது கடன்கள் அடைப்படும் எதிரிகள் தொல்லை ஒழியும் பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் சொத்துக்களை வாங்கும் போது கவனம் தேவை